Hi friends, welcome to Cook with Fun Time. இனி நம்ம பார்க்க போறது ரொம்பவே டிஃபரண்டான ஒரு 버거. அது என்னன்னா எக் 버거. இத எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். வாங்க. தேவையான இன்கிரிடியன்ஸ்: எக்ஸ், டொமேட்டோ சாஸ், chili sauce, slice cheese slices, burger buns, chili powder, pepper powder, mayonnaise. 버거 பன் தான் வாங்கணும்னு இல்ல. நீங்க நார்மல் பன்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். இப்போ வந்து எக்ஸ் எல்லாமே ஒரு கப்ல பிரேக் பண்ணிக்கோங்க. நார்மலா நீங்க ஆம்லெட் போடுற மாதிரி இது இந்த process அப்படி தான் இருக்கும். இப்போ இதோட chili powder, pepper powder, கொஞ்சம் salt. salt வந்து உங்க தேவைக்கேற்ப அப்புறம் கொரியாண்டர் லீஃப் இதெல்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இட்லி தட்டை பட்டரால கிரீஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம எக் பீட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நீங்க எல்லா ஹோல்லையும் ஊத்திக்கோங்க. ஊத்தி நீங்க 5 to 7 minutes அது நீங்க குக் பண்ணனும். லோ फ्लेம்ல தான் குக் பண்ணனும். ஹை फ्लेம்ல குக் பண்ணிட்டீங்கன்னா ஓவரா குக் ஆயிடும். அது ஜூசியா இருக்காது. 버거க்கு வந்து எக் ஜூசியா இருக்கணும். இப்போ நம்ம சாஸ் प्रिபெயர் பண்ணலாம். அதுக்கு டொமேட்டோ சாஸ், chili sauce, அப்புறம் கொஞ்சம் மயோனைஸ் இதெல்லாம்மே போட்டு நல்லா mix பண்ணிக்கோங்க. ஈவனா வர மாதிரி mix பண்ணிக்கோங்க. பாத்தீங்கன்னா நல்லா mix ஆயிருச்சு. இப்போ வந்து எக்ஸ் வந்து குக்க ஆயிருச்சு. 7 minutes குக்க பண்ணிருக்கேன். நல்லா சூப்பரா குக்க ஆயிருச்சு. இப்போ நம்ம பன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணலாம். அதை நீங்க லேசா பட்டர் அப்ளை பண்ணி இந்த ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்க நல்லா பிரவுனா ஃப்ரை பண்ணீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கும். சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அது ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எக் வந்து பாயில் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதுவும் நம்ம லேசா பட்டர் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஜூசியா டெக்ஸ்டர் கொடுக்கறதுக்காக நம்ம அதை ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 버거 प्रिபெயர் பண்ணலாம். நம்ம प्रिபெயர் பண்ணி வச்சிருந்த சாஸை வந்து ஒரு 버거 ஒரு பன் எடுத்து நீங்க அந்த சாஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டு பன்ஸ்லயும் அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ प्रिபெயர் பண்ணி வச்சிருந்த எக் வந்து மேலே வச்சிட்டு நீங்க லெட்டிஸும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த எக் மேல நான் ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சிருக்கேன். இந்த இன்னொரு பன் வச்சு மூடிக்கோங்க. இப்போ நம்ம டேஸ்டியான எக் 버거 ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க. கண்டிப்பா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னொரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Cook with Fun Time. Bye.